இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கார் வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாடல் இருக்குது நம்மக்கிட்ட. நான் ஒவ்வொரு கார் வாஷரையும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்த் இருக்குது, எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி மோட்டருக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எம்சிபி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே வந்து ட்ரிப் ஆகிடும். அப்படின்னா நான் அதிகமான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலை கழுவி காரில் வந்து நிறைய கழுவி பார்த்துருந்தோம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் இடையில சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஈச்சரே கழுவி, ஏன்னா கார் மட்டும் கழுவுறது அப்படிங்கிறதுல டாடா ஏசி ஈச்சரும் நம்ம வந்து கழுவி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்தந்த கார் கழுவுறதுக்கு இது இது நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு கிறிஸ்டா வண்டியை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறோம், ஏன்னா ஒரு ஒரு வண்டிக்கு தன்மையான தந்து ப்ரெஷரில் மாறும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்டா வண்டியை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து வாங்க எப்படி வாஷ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் நம்ம. ஓகே வாங்க. இப்போ நான் உள்ளே உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ஃபிட்டிங்கோடு இங்கே நான் உங்களுக்கு என்ன வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறோம் நான் காட்டிடுறேன். இப்போ இந்த மாடல் பார்க்குறது வந்து நம்ம உள்ளே பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 HP 190 bar, அதாவது வந்து டிப்பர் லாரி டாரஸ் லாரி கழுவுற அளவுக்கு உண்டான ப்ரெஷர் மாடலை வச்சு தான் இனோவா கிறிஸ்டாவை நம்ம வந்து கழுவி காட்ட போகிறோம் நம்ம வந்து உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இது ஃபிட்டிங் முதல்ல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்லிட்டுங்க, இன்லிட்டில் இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்லிட்டு. ஓகேங்களா, இந்த இன்லெட் எப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி இருக்கும். எதுக்காக இந்த 4 அடி 5 அடி கொடுக்குறோம்னா இதுக்கு தானாக உரியிற சக்தி இவ்வளோதான் இருக்குது. ஒருவேளை உங்கள் இடத்துல பைப் வசதி இருக்குதுன்னா இது அரேஞ்ச் ஹோஸ் பைப்பு தான் பாருங்கள், நல்லா அரேஞ்ச் ஹோஸ் பைப்பு எல்லா கடைகளிலும் கிடைக்குது. நீங்கள் 50 அடி 100 அடி கூட வாங்கி போட்டுங்க, பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இது சம்பு தொட்டிலையும் பக்கெட்லேயும் போடுற மாதிரி இருந்தால் இதுக்கு உரியிற சக்தி 4 அடி தான். இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி ரிவர்ஸில் கலட்டுங்க, ரிவர்ஸில் கலட்டிட்டு இதை வந்து இதுக்குள்ளே போடுறீங்க, போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பல்லு பல்லுமா இருக்கு பாருங்களா, பார்த்து இதை வந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளிக்குங்க, இதுக்கு வந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளணும், அவ்வளோதான் சிம்பிள். எந்த இடத்துலையும் ஸ்க்ரூ டிரைவரோ ஸ்பேனரோ ரிஞ்சோ யூஸ் பண்ண வேண்டாம், நீங்களே குழந்தைங்க இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ இவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இது ஜஸ்ட் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சிலிண்டர்லாம் போடுற மாதிரி வாஷிங் மிஷின் போடுறது புஷ் டைப் தான். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்லெட் கனெக்டர் கொடுக்கும், இதுக்குள்ளேயும் ஒரு ஃபில்டர் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ஃபில்டர் இருக்குது பாருங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே மெதுவாக பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இன்லெட்டு கீழே இருக்குது, இந்த அவுட்லெட் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இந்த இன்லெட்டோட த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவுட்லெட்டோட த்ரெட்டு சின்னதாக இருக்கும். ராங் த்ரெட்டு போடாமல் இந்த மாதிரி இதை வந்து ஃபிட் பண்ணுங்கள், த்ரெட்டை மட்டும் தயவுசெய்து ராங் த்ரெட்டு போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்லெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க. இது ஒன்ஸ் கனெக்ட் பண்ணால் அப்படி கூட இருக்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு காடி இருக்குது, நான் பாருங்கள் இதை இழுத்து பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் நல்லா இந்த இடத்துல ஜூம் பண்ணுங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒட்டு பாருங்கள், இந்த கேப் இருக்கக்கூடாது, இது ஒட்டணும், ஏன்னா கேப் இருந்தால் ஏற அவுட் ஆகும். ஸோ அதை விட்டுருங்க. அப்புறம் எடுக்கிறதுனால இதை இழுத்துட்டு இப்படி எடுக்கணும், போடுறப்ப இழுத்து பிடிச்சிக்கிறீங்க, மோட்டரை பிடிச்சிட்டு உள்ளே போடுறீங்க, லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்டு அடுத்த எட்ஜில் இந்த மாதிரி ஃபுட்வால், இது வந்து பக்கெட்டில் போடுற மாதிரி இருந்தால் இதை வந்து இதை இதில் போட்டு டைட் ப, இதுலேயும் ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ பக்கெட்டில் போடுறப்ப இங்கேயும் ஃபில்ட்ரு இருக்குது, இங்கேயும் ஃபில்ட்ரு இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கெட்டில் போட்டுக்குங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பக்கெட்டில் போட்டுட்டு நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் ஹோஸ் பைப்பு. ஓகேங்களா, அவுட்லெட் ஹோஸ் பைப்பு, இது வந்து ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் கொடுக்குறோம். இந்த அவுட்லெட் ஹோஸ் பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் இப்படி தான் ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம, ஜஸ்ட் இவ்வளோ தான், உள்ளே தள்ளிட்டு இதை ராங் த்ரெட் போடாமல் போடுங்க, அவ்வளோதான், ராங் த்ரெட் போடாமல் இதை வந்து டைட் பண்ணிக்கங்க. இதோட இன்னொரு எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த எட்ஜை கொண்டாங்கன்னு இந்த எட்ஜை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்னு கொடுக்குறோம், கன்னை உள்ளே ஃபிக்ஸ். இந்த 2 எட்ஜு கன்னுக்கும் மோட்டருக்கும் எதை வேணாலும் நீங்கள் மாற்றி போடலாம், போடுறதுனால தப்பு கிடையாது, போடுங்க அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணுங்கள். முக்கியமாக மோட்டர் ஆன் பண்ணையில் கன்னை அமுத்தி பிடிச்சிக்கணும், மோட்டர் ஆன் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று டயருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாடிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளாஸுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி ஓப்பனில் இருந்தால் டயர் மட்காடுக்கு, இது ரெண்டும் குறுக்க குறுக்க உங்களுக்கு வந்து
ரெண்டு பார் ஓப்பனில் ரெண்டு ஒட்ட ஒட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகண்டுட்டு வரும். நான் அதை லைவாக அடிக்கிறப்பையும் உங்களுக்கு எப்படின்றது வந்து சொல்லி காட்டிடுறேன் நான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது. இப்போ நம்ம வந்து எப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் பாட்டில், இந்த ஃபோம் பாட்டிலும் உங்களுக்கு ஒன்று வந்துடும். இப்போ நாங்கள் வந்து இதில் சாதாரணமாக ஒரு சோப்பாயில் ஊற்றி வச்சுருக்கிறோம். இதை கனெக்ட் பண்ணுறதுனாலும் இங்கே பாருங்கள், இதை வந்து இது ரெண்டு இப்படி ஒட்டுற மாதிரி வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் அடிச்சு காட்டல, மறுபடியும் ஒரு தடவை நான் போட்டு அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம கழுவுறை பார்த்துருவோம். நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரமும் தண்ணியும் ரொம்ப மிச்சமாகவும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக ஒரு பக்கெட் இப்போ நான் ஃபில் பண்ணுறேன், அதாவது ஒரு பக்கெட்லேயே கழுவலாம், அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீ அதிகமாக கூட யூஸ் பண்ண, பட் ஒரு பக்கெட்டில் தான் நான் இப்போ உங்களுக்கு கழுவி காட்ட போகிறேன். ஒரு பக்கெட் ஃபில் ஆனவொன்னே அடைச்சிட்றேன் நான் உங்களுக்கு வந்து பாருங்கள். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வண்டி இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலான ப்ளக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து சாதாரணமான உங்கள் வீட்டில் போடுற பின்னில் தான் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. இப்போ இது ஜீரோவில் இருக்குது, ஜீரோவில் இருக்கல அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணணும். அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே ஆன் பண்ணல, கன்னை அமுத்தி பிடிச்சிக்கணும் பாருங்கள். இங்கே ஆன் பண்ணிவிட்டு கன்னை அமுத்திட்டேன். 30 செகண்டில் தண்ணி மோட்ரு ஓடுது, சவுண்டு வருது பாருங்கள், மோட்ரு ஓடுது, சவுண்டு வருது. இப்போ 30 செகண்டில் தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும், வந்துருச்சு பார்த்தீங்களா, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணுற பாருங்கள் எப்படின்னு. இப்போ நான் வந்து டயர் கடிக்கிறேன்னா இந்த மாதிரி டயர் பாருங்கள் அழுக்கு எப்படி வருது பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து டயர் கடிக்கிறது, இது பாடி கடிக்கல இப்படி வச்சுக்கலாம், கிளாஸ் கடிக்கல இப்படி வச்சுக்கலாம், செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கல இப்படி அடிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டயர் கடிக்கிறத எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி கடித்தா தப்பு கிடையாது, ஒன்றும் டேமேஜ் ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள், ஓகேங்களா? முக்கியமாக நம்ம இந்த கார் வாஷ் பண்ணல இந்த இடத்துல எல்லத்தலையில் பவுடர் டஸ்ட்டில் இங்கே தான் நிற்கும். அப்போ இதில் ஏரும் சேர்ந்து வரதுனால அடிக்கிற பாருங்கள், இதில் என்ன டஸ்ட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் அப்படியே. முக்கியமாக இந்த பீடிங் சைட்லாம் பாருங்கள், இந்த பீடிங் சைடில் அடிக்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு அதாவது நாங்கள் மோட்ரு விற்பனையில் இருந்தாலும் ஒரு சில சர்வீஸ் சென்டர்ஸ் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐடியா பண்ணணும், வண்டியை வாஷ் பண்ணல நல்லா வந்து கையை உள்ளே விட்டு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நம்ம வந்து ஃபோம் வாஷ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ ஃபோம் வாஷ் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். ஃபோம் வாஷ் பண்ணல மறக்காமல் இது ரெண்டையும் ஹோலில் வந்து நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பட்டை வந்து ஒட்டுற அளவுக்கு வேணும். கொஞ்சம் ஒரு கேப் வச்சுக்கிட்டேன் நான். இப்போ நான் இதில் ஜஸ்ட்டு லாக் பண்ண போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, போய் லாக் ஆகிடும், அவ்வளோ இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடிக்கலாம் பாருங்க. நம்ம ஃபிட்டிங் பார்த்தீங்க, கழுவுறதை பார்த்தீங்க, எண்டிங்கில் இது என்னென்னா யூஸ் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்த கலட்டணும்னா இங்கே உள்ள சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஆனில் சுவிட்ச் இருந்துச்சுன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஜீரோ தான் ஆஃப் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்கள் இந்த ப்ரெஷர் அப்படி ரிலீஸ் பண்ணணும், கன்னை அமுத்தி பிடிச்சி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் இதை கலட்டணும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலாம், உங்களால் கலட்ட முடியாது, டேமேஜ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கார் வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாடல் இருக்குது நம்மக்கிட்ட. நான் ஒவ்வொரு கார் வாஷரையும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்த் இருக்குது, எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியும், ஏன்னா டூ வீலருக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாருதி 800 நேனோ மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்விஃப்ட் எட்டியோஸ் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்கார்பியோ இனோவா கிறிஸ்டா அந்த மாதிரி கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டிப்பர் லாரி டாரஸ் கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சர்வீஸ் சென்டர் வைக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு கையில் எடுத்து அந்த பொருளை சொல்லி காட்டிடுறேன் பாருங்கள். பேசிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் நம்முடைய பேசிக் மாடல். இந்த பேசிக் மாடல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சார் நாங்களும் ஏன்னா டூ வீலர் ஒரு அசட்டு தான், எங்களுக்கு எல்லாம் வேணும் இல்லையா, டூ வீலர் கழுவுறவங்களுக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்கிறது. இது வந்து 1.5 HP 70 bar ப்ரெஷர் வரக்கூடியது, 70 bar ப்ரெஷர் வரக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4900 வருது. விருப்பப்பட்டால் இதில் வந்து மாருதி 800 மாருதி ஓமினி ஆல்டோ நீங்கள் அதெல்லாம் கூட இதில் வந்து வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்ரு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 HP, அது 1.5 HP 2 HP, அது 70 bar, இது 120 bar.
ஸோ 120 bar இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறவங்க, எட்டியோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து வாஷ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும். பார் வந்து 120 bar, இது வந்து 6300 ரூபா, அது வந்து 4900 ரூபா, இது வந்து 6300 ரூபா உங்களுக்கு வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல், இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP, இது மேலே ஃபஸ்ட்டு 1.5, அடுத்து 2, இது 2.5, இது வந்து 120 bar மேலே பார்த்து, இது 150 bar. இதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனோவா, கிறிஸ்டா, ஸ்கார்பியோலாம் வாஷ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மகேந்திரா வெஹிக்கிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு 7900 ரூபா வரக்கூடியது இது வந்து. இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல், இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு 190 bar வரைக்கும் போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பரு, டாரஸ் லாரி அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து 9900 ரூபா வரக்கூடியது வந்து இது. ஓகேங்களா? இதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு மாடல் அப்படியே கலர் ரெண்டு ஒன்று தான், ரேட்டும் ரெண்டு ஒன்று தான். இதில் எந்த உங்களுக்கு அந்த கலர் டிசைன் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கும், ரேட்டு வந்து 9900 சேம் தான், இது ரெண்டுமே சேம் தான். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 மாடல் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் காட்டுற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இந்த மாதிரி வந்து ஷீட்டெல்லாம் அடித்து இதெல்லாம் ஹெவியாக பண்ணி எதுக்குன்னா ஒரு 2-wheeler சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2.5 HP இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குது, ரஃப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 12900 ரூபா வரக்கூடியது வந்து. இது வந்து 2-wheeler சர்வீஸ் சென்டருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு மாடல்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் பம்ப் வரும், மற்ற எல்லா மாடலையும் இல்லாத ஒரு விசேஷம்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதோட விலை வந்து 11900, ஆனால் லைஃப் வந்து இந்த பூஸ்ட் பம்ப் இருக்கிறதுனால, இந்த மோட்டரோட வேலை இது ரெண்டும் ஷேர் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்ல லைஃப் வரும். இது மாட்டு பண்ணைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவா, கிறிஸ்டா அந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ப்ரெஷர் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து 11900 ரூபா வரக்கூடியது உங்களுக்கு வந்து இருக்கிறது. இந்த மாடல் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராலியில் பெரிய பெரிய பிராண்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுனால. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். இதை நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதில் ப்ரெஷர் கேஜ் வந்துடும். இது இன்லிட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து அவுட்லெட்டுங்க. ஓகே, இது இன்லிட்டு அவுட்லெட் வந்துடும். வீல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா வந்து இது வந்து இப்படி தள்ளிட்டு போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இனி, ஏன்னா ஃப்யூச்சரில் எதை வேணாலும் இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருவோம், இந்த மாதிரி ராடை வந்து போட்டு பண்ணுற மாதிரி வந்துடும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பாட்டில் வந்துடும். இங்கே இருக்கிற எல்லா மாடலுக்குமே மோட்ரு, நான் சொன்ன வேலை மோட்ருக்கு மட்டும் இல்லை. ஸோ இந்த மோட்ரு கூட இன்லெட் ஹோஸ் வரும், அவுட்லெட் ஹோஸ் வரும், குயிக் கனெக்டர்ஸ் வந்துடும், இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் எல்லாத்துக்குமே வந்துடும். இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் இந்த ஃபோம் கனெக்டர் வராது, இது அது வந்து வராது, மற்ற எல்லா மாடல்ஸ்க்குமே அது வந்து வந்துடும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எல்லாமே வைக்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கேபின் மாதிரி வந்து வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் தான், அப்படியே ரொட்டேட் பண்ணி சுற்றுற மாதிரி நீங்கள் இதை வந்து இது பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து எடுத்து போட்டு சுற்றுற மாதிரி வந்து பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே வந்துருங்க இதில். ஓகே, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 15900 வருது, 3 HP மோட்ரு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம சர்வீஸ் சென்டரில் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்முடைய கோயம்புத்தூர் மேக் மோட்ரு தான் வந்து இது வந்து இருந்தது. இது வந்து ஒரு 90 bar ப்ரெஷர் வருது, 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மோட்ரு போடுறவங்களும் நீங்கள் வந்து இது 1 HP வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24-23 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு, ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு சொல்லுவோம், அந்த காப்பருடைய வேரியேஷன் வர வர ரேட்டு முன்ன பண்ண மாறுங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ப்ரெஷர் கேஜி, பூஸ்ட் பம்போடு வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP மோட்டர். ஓகேங்களா? 3 HP இங்கே இப்போ எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 24 hoursமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து வீடுகளுக்கே போய் வாஷ் பண்ணி காட்டி ஒரு வருமானமாக நீங்கள் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னா இந்த மாதிரி மோட்டர் வச்சுட்டிங்கன்னா லைஃபும் நல்லா வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் எல்லாமே வந்து ஹோஸ் பைப் வந்துடும் உங்களுக்கு வந்து. இதில் வந்து இந்த மாதிரியான அக்சசரிஸ் வரும். ஓகே, இந்த கன்னில் வந்து நீங்கள் போடுறது வந்து இந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அக்சசரிஸ் வந்து, இதெல்லாம் கமர்ஷியல் யூஸ்க்குன்னு நம்ம போடுறது வந்து இந்த மாதிரி எல்லாமே பேக்கேஜாகவே வந்துடும் உங்களுக்கு வந்து, எல்லாமே பேக்கேஜாகவே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த சைடில் வந்துடும். ஆன் ஆஃப் சுவிட்ச் பாருங்கள், இங்கே சைடில் இருக்குது. ஓகேங்களா?
ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து 3 HP, நம்ம வந்து 1.5 HP-லேருந்தே பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து டாப்பஸ்ட் ஹையஸ்ட் மாடல் அப்படின்னா இது, இது வந்து 4 HP வந்துடுங்க. இது வந்து 4 HP வரக்கூடிய, இது வந்து ஒரு 100 பஸ் 50 பஸ்ஸு லாரி, பெரிய பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷன், ஒரு 50 ஏக்கர் 10 ஏக்கரில் கோழி பண்ண வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 kg வரும். ட்ராலிட்ட வீல் மாதிரி இருக்கிறது, தள்ளிக்கிட்டு போகிறது தான். ஓகே, இந்த 4 HP மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஸ்டர் பம்ப்பு எல்லா செட்டப்பும் இருக்குது, உள்ளே மோட்டர் இருக்குது, டெர்மினல் இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஆயிலை ட்ரெயின் பண்ணலாம், ஆயில் கேப் வந்து போடுற இடம் வந்து இது வழியாக நீங்கள் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மோட்டருக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து MCP என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே வந்து ட்ரிப் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் சுவிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ அதனால் சேஃப்டியான விஷயந்தான், உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காது. இதுக்கு வந்து 10 மீட்டரில் ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் வந்துடும், ஃபில்ட்ரு வந்துடும், 10 மீட்டருக்கப்போ 35 அடி வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி கன்று உங்களுக்கு லாங் கன்று வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 4 அக்சசரிஸ் கொடுத்துட்றோம். 3 HP-ல 2 தான் பார்த்தீங்க, இதில் 4 அக்சசரிஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 100% காப்பர் தான், அதில் பற்றி 1% கூட உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஏன்னா இதுக்கும் 1 வருஷம் வந்து கேரண்டியோடு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் அப்படிங்கிறதுனால இன்னித்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 46,800 rupees வரக்கூடியது. இது ரேட் வந்து கண்டிப்பாக அந்தந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். பாருங்கள் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ஆக்சசரிஸ் அப்படி தான். இன்னும் கூட நான் இதில் 1-2 சேர்த்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்தந்த பாக்ஸுக்குள்ளே வர்ற ஃபிட்டிங்கு அததுக்கு வந்துடும். இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு உடஞ்சிருச்சோ தொலைஞ்சிருச்சுனாவோ, இப்போ கன்று வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வெரைட்டி ஆஃப் கன் இருக்குது அதனால், பட் இந்த கன்னெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. உங்கள் மோட்டருக்கு எந்த கன்று போடணுமோ அந்த கன்னை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஆர்ம்ஸ் வந்து மாறுச்சுன்னா மோட்டருக்கு ப்ராப்ளம் ஆயிரும். இத்தனை மாடல் கன்று இருக்கிறனால, இத்தனை மாடல் மோட்டர் இருக்கிறனால இத்தனை மாடல் கன்று வச்சுருக்குறோம் நம்ம வந்து. இந்த கன்னெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கன்று வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா வேணும்னா எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டரில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, சின்ன விஷயங்கள் மாறிடுச்சுன்னா போடலாம், இது தனியாக வேணால் வாங்கிக்கலாம். ஃபுட்வால் ஃபில்ட்ரு வேணும், இந்த மாதிரி ஃபோம் வாஷ் பண்ணுறது வேணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அடிக்கடி த்ரெட்டை கலட்டி போடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதையும் கூட நான் உங்களுக்கு செஞ்சே காட்டிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதையே குயிக் கனெக்டராக யூஸ் பண்ணலாம். இது விருப்பப்பட்டால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வர்றது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கனெக்டர் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் இந்த மாதிரி த்ரெட்டை போட்டுட்டு இதை அந்த மாதிரி புஷ் பண்ணி போட்டுட்டு இதில் உங்களுடைய ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி ஹோஸை தள்ளிட்டு இந்த ஹோஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஹோஸ் பைப்பே எக்ஸ்ட்ரா வேணும்னா எவ்வளோ உங்களுக்கு 6 மீட்டர் வேணுமா 8 மீட்டர் வேணுமா, அதாவது உள்ளே வர்றது எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா 6 மீட்டர் வேணுமா 8 மீட்டர் வேணுமா 10 மீட்டர் வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸில் இந்த பாட்டு மட்டும் டேமேஜ் ஆகிடுது பாருங்கள், இந்த பாட்டு பார்த்திங்களா, இது வேணாலும் தனியாக நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே, நம்மளோட இதில் எல்லாமே தனியாக கிடைக்கும். ஸோ எதையுமே நீங்கள் எந்த காலகட்டத்துலையும் சார் இது வாங்கினதுனால இது வீணாக போச்சு இனிமேட்டு எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரில, அதே மாதிரி இந்த மாதிரி கன்னெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த கன்னில் இந்த முழுக்க ஒரு சின்ன பிரச்சனைனா கன்னையும் மாற்ற வேண்டாம், இது மட்டும் பாருங்கள் தனியாக கிடைக்குது. இந்த வேணாலும் இந்த மாதிரி இருக்கிறது தனியாக, இதுவும் வந்து உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பாருங்கள், இந்த கமர்ஷியல் யூஸ்க்கு இந்த மாதிரி காட்டியிருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் வேணுனாலும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தனியாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு விதமான ஒரு ஃபிட்டிங் தான், இதுவும் எல்லாம் வந்து ப்ரெஸ் டைப் தான், இந்த மாதிரியான ஃபிட்டிங் தான். இதெல்லாம் அந்த ஹோஸில் இதெல்லாம் ஹைட்ராலிக் ஹோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 mm ஃபோம் வாஷ் வேணும் அப்படின்னா உங்கள் இடத்துலையும் கிடைக்குது. இங்கே வேணும்னாலும் நீங்கள் அலையாமல் என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ 3 போஷு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் பாலிஷ் போடுறதுன்னா டயர் பாலிஷ் போடுறது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கிளீன், நம்ம வெயிலில் நிறுத்தி வண்டியை துடைக்கிறப்ப என்னாங்கன்னா லேட் ஆச்சு
தொடச்சிங்கன்னா பேட்ச் பேட்சாக புள்ளி புள்ளியாக வந்துடும். இந்த கிளாஸ் கிளீனர் போட்டு தொடச்சிங்கன்னா அந்த பாலிஷ் வந்து நல்லா போயிடும். இது இன்டீரியர் கிளீன் பண்ணுறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஆல் இன் ஒன், அதாவது காருக்கு ஃபேர் அண்ட் லவ்லின்னு கூட சொல்லலாம். ஆல் இன் ஒன் போட்டு வந்து நல்லா நீட்டாக தொடச்சிங்கன்னா அந்த டஸ்ட் அந்த அவங்களோட பாலிஷ் வந்து இருக்கும். இதெல்லாம் இந்த கார் வாஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாடலை உங்களுக்கு டைரெக்டாக போய் பண்ணணும். அதில் ஒரு மாடலை எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து வாஷிங் பண்ணி அந்த வாஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கும் காமிச்சிட்டோம். ஸோ அதனால் வாஷிங் பண்ண பாக்ஸே அன்பாக்சிங் பண்ணாட்டேன்னா ஒரு சர்ப்ரைஸாக புது மாடலையும் நீங்கள் பார்க்கலாமேங்கிறதுக்காக தான் நான் வாஷிங் பண்ணலை. ஏன்னா ஃபிட்டிங்கும் காமிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த மோட்டரோட எஃபெக்ட் பார்த்தோம். பாருங்கள் இப்போ நான் இன்னொரு மாடலை வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் நான். இது நீங்கள் மற்ற மாடல் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 7900 வரக்கூடிய 2.5 HP மோட்டர். இது 150 bar ப்ரெஷரில் வரக்கூடியது. பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல ஹெவி கன்னு வந்துடும். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ அக்சசரிஸ் எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்லெட் கனெக்டர் வந்துடும். ஓகேங்களா, இதில் ஒரு கனெக்டர், இது ஒரு இன்லெட் கனெக்டர், இது ஒரு ஃபுட்பால் ஃபில்ட்ரு. இந்த மாடலோட ஒரு யூனிக் என்ன அப்படின்னா நான் சொன்னது பற்றி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 700 rupees வர்த் உள்ள இந்த பிராஸ் இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்துடுது உங்களுக்கு. இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் இதோட என்ன புரியும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த பின்னும் வந்துடுது உங்களுக்கு. ஓகே, ஃபோம் வாஷ் பண்ணுற ஒரு ஃபோம் கண்டெய்னர் ஒன்று வந்துடுது, இன்லிட் ஹோஸ் வந்துடுது, அவுட்லிட் ஹோஸ் வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம மோட்டரை ரிலீஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஆ ஓகே, ஸோ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான மோட்டார் இது. பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எல்லாமே எங்களுடைய ஹீரோ ஜெட், இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கே இதை கொஞ்சம் அப்படியே எடுத்துங்க. இது வந்து 150 bar ப்ரெஷர் வரக்கூடிய 2400 watts உங்களுக்கு வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, இதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவுட்லீட்டில் வந்து த்ரெட் இருக்குது. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி நேரடியாகவே போடலாம். அப்படி போட்டு அடிக்கடி கலட்டுறப்ப இந்த த்ரெட்டு போச்சு அப்படின்னா இந்த ஹோல் சிலிண்டர் செட்டே மாற்றுறதுக்கு நீங்கள் 2000 செலவு பண்ணும். அதுக்கு அதில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இது கூடவே கொடுத்துறோம். இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் அது கொடுக்குறோம், மற்ற மாடலுக்கு வேணும்னா அவங்க பே பண்ணி வாங்கிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது பர்மனெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவுட்லீட்டில் நான் போடுறது வந்து அவுட்லீட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறீங்க, இதை லாக் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, எந்த இடத்துலையும் ராங் த்ரெட்டு போடாதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. போடாமல் போட்டிங்கன்னா போதும், இதை டைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஹோஸை கலட்டுன்னு போனீங்க, இனி உங்களுடைய ஒர்க் வந்து இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள் இப்படி புஷ் பண்ணி அந்த சைடில் இங்கே பாருங்கள், இதை புஷ் பண்ணி உள்ளே தள்ளுறீங்க, எடுக்கிறதுனாலும் இப்படி எடுக்க. அப்போ இந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகாது, இந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகாது. ஸோ இது இந்த ஒரு மாடலுக்கு இது வர்றது. இன்லிட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது சேம் இதே மாதிரி தான், மற்ற எல்லா மோட்டருக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து. ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்து இன்லிட்டை வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இன்லிட்டில் எப்போவுமே நீங்கள் போடுறப்ப இந்த ஹோஸ் வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது இது இப்படி இருக்கும் இல்லைங்களா, இது வந்து 1 inch உள்ளே தள்ளிடுறீங்க, இது இதில் டைட் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு போடையில் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இழுத்து பிடிச்சி போடணும். இழுத்து பிடிச்சி பாருங்கள் நல்லா இந்த இடம் நல்லா டைட் ஆகணும் பாருங்கள். இந்த கேப் இருக்கக்கூடாது, இது உள்ளே நல்லா ஒட்டணும், அப்புறம் விடுங்க. இந்த ஒரு எட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஃபில்டரை போட்டுங்க. பைப் கனெக்டர் வேணால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பைப் கனெக்டர் போட்டுங்க. கன்னை வந்து இந்த எட்ஜில் ஒரு எட்ஜ் இதில் இருக்கும், ஒரு எட்ஜில் வந்து கன்னை போட்டுடலாம். ஓகேங்களா, ஒரு எட்ஜில் கன்னை போடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட ஃபிட்டிங் மாடல். நம்முடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.